பவுல் சொல்கிறாரு, பசி, பட்டினி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், வருங்காலம், நிகழ்காரியம், தேவதூதர்கள், இதெல்லாம் வருது நடுவில். பிரசங்கி புஸ்தகத்தில் 3:1 படிக்கும்போது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு, விதைக்கு ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, பொறுக்கி எடுக்க ஒரு காலம் உண்டுன்னு 28 காலங்களை பற்றி அவர் எழுதுகிறார். வாசி பார்த்திங்கன்னா 28 காலம் இருக்குது. பிரசங்கி 3:1-5 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அத்தனை காலங்கள் நம்ம லைஃப்பில் போகுது. அப்போ அழுகிற காலங்கள்லாம் இருக்குது, வலிக்கிற காலங்கள்லாம் இருக்குது. விசுவாசிக்கு வலி இல்லாமல் ஒரு மாதம் பெயின் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஏதோ நீ பின்மாற்று பாதையில் போய்கிட்டு இருக்கேன்னு தான் அர்த்தம். வலியோடு போகிறவன் தான் உண்மையான விசுவாசி. எப்போ பார்த்தாலும் உன்னை துன்பத்தில் தான் வாழணுமா? ஆமாம், நாம் பல்லவ ராஜ்யத்துக்கு எப்படி போகணும்னு பைபிளில் இருக்குது. நாம் அநேக உபத்திரன் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தை நாம் உட்பிரவேசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக உபத்திரன் வழியாக தான் போகணும், அப்படிதான் பாதை நமக்கு. சில வேளையில் நீங்கள் ஆண்ட கடின பாதையில் போய்கிட்டு இருக்கேனேன்னு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண போனாலும் கர்த்தரிடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல பதில் வராது. நான் சொல்கிறத கேளுங்க, நல்ல பதில் வராது. ஒரு கடினமாக பதில் பேசுவார். அது யார்கிட்ட? ஊரில் உள்ளவங்ககிட்ட அன்பே அன்பாக பேசுவார். சபை மக்கள்கிட்ட கடினமாக பேசுவார். ஆமாம், ஊர் மக்கள் யாரோ ஒருத்தங்க ரோட்டில் போகிறாங்க, நம்ம அவங்ககிட்ட அன்பாக தான் பேச முடியும். என் வீட்டில் உள்ளவங்ககிட்ட கடினமாக தான் பேச முடியும். ஒரு ஸ்திரீ இயேசுகிட்ட வந்து, மகள் பிசாசு பிடிச்சிருக்கு, இயேசு வந்து சுகமாக்கணும்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ போய், கானானிய ஸ்திரீ போய் மறுபடியும் சீசரில் பார்த்து வந்து எப்படியாவது ரெக்கமெண்ட் பண்ணணும். சீசரில் இயேசுன்ட்ட போய் சொல்கிறாங்க, இயேசுவை இவள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாள், ஏதாவது செய்யுங்க. உன்னை இயேசு அப்பமும் ஒன்றுன்னு சொல்லலை. பிறகு சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. காணாமல் போன இஸ்ரவேல் புத்திரருக்கு வந்தனே தவிர இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வரலை. தூக்கி எரிஞ்சு தானே பேசினார். உன்னையே தூக்கி எரிஞ்சு பேசுவார் சில நேரம், அதில் சோர்ந்து போகவே கூடாது. அது அப்பா, அது அவர் ஜீவனுள்ள தேவன், தெரிந்தெடுத்தவர், கடைசி வரை கொண்டு போகிற தேவன். தெரியுமா, இடையில தூக்கி போட்டு போகிற கர்த்தர், அது ஓம் புத்தி, இடையில தூக்கி போட்டு போகிறது கர்த்தர் கடைசி வரை காக்குறவர். ஹல்லேலூயா. அதனால் சில நேரம் அவர் கடினமாக ஏன் பேசியிருக்காரு, போடா அந்த பக்கம், ஒன்றும் தரமாட்டேன் பாரு. அதுக்காக நான் அவரை சொட்டு கூட முறுமுறுக்க மாட்டேன், அவரை சொட்டு கூட குறைவாக எண்ண மாட்டேன். அவருடைய வீடு தான் எனக்கு பரலோகம். நான் பரலோகத்துக்கு போகிறது பருவ பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு பரலோகம் என்ன? தேவனுடைய வீடு. கை ஊற்றி அல்லையா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு பரலோகம் எதுன்னு சொல்லுங்கள். தேவனுடைய வீடு தான் பரலோகம். அடித்து சொல்லுங்கள், எது உங்களுக்கு பரலோகம் இப்போக்கு? தேவனுடைய வீடு தான் பரலோகம். நீ என்னமும் சொல்லு, நான் தேவனுடைய வீட்டுக்கு போய் நிற்பேன். இந்த சபையில் பாஸ்டர் என்னை பிடிச்சி வெளியே தள்ளி, வேண்டாம் நீ வர வேண்டாம், பொல்லாதவனை போ, அப்படி இன்னாலும் நான் வந்து ஒரு ஓரமாக உட்காந்துட்டு போவேன். இயேசு என்னை ஒரு முறை ரட்சித்தாரனா போதும், திரும்ப ஓயாமல் அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நான் இருக்க மாட்டேன். ரட்சித்தாரில் 100க்கு 100 விசுவாசிப்பேன். என்னை அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து தூக்கி எடுத்தவரை கடைசி வரை பின்பற்றுவேன். அதில் வந்து அவர் வந்து சில நேரம் என் மேலே கடினமாக நடத்துவார். இப்போ ஆபிரகாம் வந்து, ஆபிரகாமுடைய மனைவி சாராள் ஆகாரை கடினமாக நடத்தின உடனே அவள் ரொம்ப ஓடி போயிட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடினமாக நடத்தின உடனே ஓடி போயிட்டான். அப்போ நம்ம ஆகாருடைய வம்சம் கிடையாது, நம்ம வந்து பரிசுத்த வம்சம். ஆமென். ஹல்லேலூயா.